டு மை சேனல் ஸ்மைல் ஃபார் எவர் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகோனட் மில்க் புலாவ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோகோனட் மில்க்கை வச்சு புலாவ் பண்ண போகிறோம். மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து அரை கிலோ எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேங்காயை நம்ம வந்து மில்க் பண்ணிக்கணும். ஒரு தேங்காய் வந்து ஃபுல் தேங்காவாக பெரிய தேங்காவாக இருந்தாக்கா நீங்கள் இந்த பால் வந்து அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு, நம்ம இது வந்து அரை கிலோன்னாக்கா அதுக்கு ரெண்டு டம்ளர், அதுவே வந்து சேம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி கொஞ்சமாக கூட விடமாட்டோம், இந்த தேங்காய் பால்லையே தான் செய்ய போகிறோம். ரெண்டாவது வந்து இதுக்கு நம்ம வந்து பச்சை மிளகாய் தான், இதுக்கு நம்ம வந்து வெறும் மிளகாய் தூள் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. பச்சை மிளகாய் தான் இதோட காம்பினேஷன், காரத்துக்கும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி. இது ஒரு 10 நம்பர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். பார்த்திங்கன்னா கடல் பாசி திரிய வந்து இது வந்து ஜாதிபத்ரி, இது வந்து தாமரை மொட்டு சொல்லுவாங்க, இது பட்டை, இது வந்து நம்ம வந்து ஏலக்காய், ஸ்டார் பூவு, லவங்கம், சோம்பு, இவ்வளோ ஸ்பைசஸ் வந்து போடணும். தென் வந்து நம்ம வந்து ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து கட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து இது வந்து குடமிளகாய், குடமிளகாவும் ஒரு நம்பர் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து புதினா இலை, ஒரு தக்காளியை மட்டும் அரைஞ்சி வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றுங்க. இப்போ வந்து நெய் போட தேவை கிடையாது. நம்ம கடைசியாக தான் வந்து நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து கொட்டிக்கலாம், நல்ல டேஸ்ட் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நார்மலாக கூட நீங்கள் இதோட கூட முடிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸை வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பட்டை, இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய்லாம் வதங்கிச்சு, இப்போ ஆனியனை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிக்கலாம். இது இந்த பச்சை மிளகாவும் ஆனியன் ஃப்ளேவர் வந்து நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் நம்மளுக்கு. தக்காளி போட்டுடலாம். புது டேஸ்ட்டு வீடியோ போட்டு கொடுப்போம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுடலாம். கேப்சிகம் போட்டுடலாம். ரெண்டு டீஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன் நான். நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு கம்மியாக இருந்தாக்கா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அது பிறகு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உப்பு தானே. அதிகமாயிட்டாலும் சாப்பிட முடியாது, அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்ம அந்த பால் ஊற்றிட்டு வேணும்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம புதினா லீஃபை வந்து போட்டுடலாம். அரிசியை போட்டுடலாம். வச்சுருக்கேன், அப்படியே போட்டு நம்ம 3 விசில் எடுத்துட்டோம்னாக்க நம்மளுக்கு புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ குக்கர் போட்டு 3 விசில் போட்டுருக்கேன்.
மூணு விசில் கரெக்டாக நம்ம ஸ்டீம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா விசில் எடுத்துக்கலாம். அவ்வளோ பளபளப்பாக நல்லா ஒரு அரிசியும் வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்டிங் டைம் வந்துச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப சூடாக இருக்கு. உண்மையிலே சூப்பராக இருக்குது. அந்த ரைஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. நான் கூட ஆந்திராவில் தான் பிறந்திருக்கேன், ஆனால் எங்கள் அம்மம்மா தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் எங்கள் அம்மா செஞ்சு தராங்க. அதே டேஸ்ட்டு தான் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த புலாவை செஞ்சு சாப்பிடுங்க.